ஏற்கனவே உனக்கு நல்ல வேலையில பாட்டு வேற பாடுறியா? தெரியாம தான் கேக்குறேன். வர்ற கையெழுத்த போடுற சீட்ல போய் உட்காந்துக்கிற ஆபீஸ் வேறைய பார்க்காம ஏதோ கதையா எழுதிட்டு இருக்கிறேன். வெறும் சம்பளத்துக்கு கையெழுத்து போடுறப்போ நீயா சம்பளம் தர்ற? நான் கதை எழுதுறேன் இல்ல கழுதம் வைக்கிறேன், நீ யாருப்பா கேக்குறதுக்கு? கதை எழுதுறேன்னு கவனம் வருது. மூணு நாளைக்கு முன்னால உன் கதை ஒண்ணு பத்திரிகையில படிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சியா? ஆமா ஆமா. அந்த கதையை உனக்கு யார் சொன்னா? நான் தான்ப்பா எழுதுனேன். அது தெரியுது. யாரு சொல்ல சொல்ல நீ எழுதுன? நான் சொல்ல மாறினப்பா. சொல்லுங்கப்பா. சொந்தம் ஏனாவே இரவல் இந்த துண்டை விட்டா உனக்கு வேற எதையா சொந்தம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லியா என்ன பெரிய ரகசியம் நினைச்சியா? நான் அவக்க பாத்துக்கிறேன், நீ சிறுவர் எங்களுக்கு தெரியாதா? சொல்லியா முன்ன படிச்ச மூணு இங்கிலீஷ் கடைய ஒன்னாக்கு தலப்ப மாட்டி விட்டேன். நீ ஏன் துப்புற? இதுக்கு நாள துப்பணும். ஓடியா ஒரு கதைக்கு 8 பேர் கேஸ் போடுறான் ஒரு நாள் ஆபீஸ் வர்ற, 10 நாள் கோர்ட்ல போய் நிக்கிறேன். போட்டான் சீனாபதி அப்படியே நிக்கிற வேணா இங்க இருக்கு. நானு இப்படி போறேன். இவன் என்னடா பேனா குடிங்க அங்க போட்டுட்டு வந்துட்டு போறான். அவன் என்னடா இந்த பக்கம் போறேன்றான். சில்ற பசங்களா இருக்கான் பிள்ளை. நம்ம வயசுக்கு இந்த ஆபீஸ் லாயக்கு வச்சே வேற மேல குத்திட்டு ஆபீஸ் வர லட்சணம். ஆபீஸ் வர ஆர்வத்தை பாரு. வேண்டா இடுப்புல போடணும், நெஞ்சில போடக்கூடாதியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்லப்பள்ள சார். கேண்டீன்ல டிஃபனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். உடைச்சிலையா? காத்தாலேயே தொடச்ச சார், சும்மா தூசி மண்டிக்கிட்டே இருக்கு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். மட்டும்தான் இப்ப இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் புகையில போட ஆரம்பிச்சுட்டா? இல்ல இல்ல, பூகம்பம் குமரி எரிமலை வெடிச்சு நெருப்பு குழம்ப கைக்கு இருக்கு. வெத்தலை பத்தியே விசாரிங்க மிஸ்டர் வெத்தலை. ஐ மீன் மிஸ்டர் பூகம்பம், என்ன இது? கல்லெழுத்து போடும்போது இடும்பல் வந்துருச்சுப்பா. மேனேஜர் பார்க்க போறாரு, உங்க சீட்டை கிழிக்க போறாரு. அப்பா வாசன மண்டைய உடைக்கிற, இன்னைய மோப்பம் பிடிக்கிற. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்க வேண்டியவ. இல்ல, டெலிபோன் தேவதைக்கு பூஜை பண்றதுக்கு பூ வந்திருக்கோன்னு கேட்டேன். கண்ணா டைம் என்ன ஆகும்? 9:30 ஆகுது. 9:30 மணிக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் மேனேஜர் உங்களுக்கு பேச வேண்டாம். தம்பி சாரு,
ஆர்ப்பாட்டம் பண்றியா? நீ ஒழுங்கா வந்திருந்தா அது உள்ள போயிருக்கும். நீ ஒன்பதே முக்காலுக்கு வந்து சாரே, நீ ஒன்பதே முக்காலுக்கு வர்ற, அது பல்ல வச்சுக்கிட்டு வெளியில கிடக்கு. கரெக்ட் டைத்துக்கு ஆபீஸ்க்கு வரத்துக்கு என்ன இன்சல்ட் பண்றியா? இப்பவே நான் மேனேஜர் கிட்ட போய் இது சம்பந்தமா பேசுறேன். லேசா போச்சா? நாளை கையெழுத்து போட வேணாம். மூஞ்ச பாரு பணங்கா மாதிரி. ஏன் வருத்தப்படுற? பணங்காலு தானே சொன்னாரு, கரெக்டா தான் சொல்லிருக்காரு. வருத்தப்படாது, அவர் கிடக்குறாரு. ஸ்ரீராம் ஜெயா, நீ போய் பிளேயர்ஸ் ஆகிட்டு புது 5 ரூபா நோட்டு. தம்பி சாருக்கு பிளேயர்ஸ், பியூன் சாருக்கு வீடு கட்டு. இனிமே என் பேனாவை தொடுங்க, கைய ஒடுத்து போடுறேன். இந்த ஆபீஸ்ல எல்லா பயல்களுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சது. கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சதா? உன் பேனா என்ன ஆச்சு? நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க சார். யாரா அவன் புடிக்கிட்டு வந்துட்டு குடுத்து வச்சிருக்கணும். வாமா, டைபிஸ்ட் திகில் அழகி தில்லாரா திரிபுர சுந்தரி, உன்னைத்தான் தெரியுமே, உனக்கே அது பேனா போடு. அல்ல, வேற வச்சு ஒரு கீர்த்தனம் எழுதலாம் போல். யார் வச்சது? சின்ன பையன் சார், இருக்கலாம். இருந்தாலும் உங்ககிட்ட கை நீட்டி நான் சம்பளம் வாங்குறேன். சம்பளம் கொடுக்கறவங்க முதலாளி தானே முதலாளி? ஆல் ரைட், உங்க கொள்கையிலிருந்து உங்களை மாத்தவே முடியாது. ஜெர்மனில இருந்து நம்ம எதிர்பார்த்து யாராருக்கு சப்ளை பண்ணணும், அப்பா இருந்தா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். யாராரு பார்ட்டி? ரெண்டு பார்ட்டி, அதுல ஒண்ணு நாராயணன் கம்பெனின்னு. நம்ம கூட தொடர்பு வச்சுக்கணும்னு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? யாருக்கு கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாராயண கம்பெனிக்கே கொடுக்கலாம், நல்ல பார்ட்டி தான். அப்ப அப்படியே செஞ்சிருங்க. வில விஷயம் இல்ல, மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க. சரி சார். சார், என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நான் உங்க ரூம்லயே வந்து பேசிக்கிறேன், நீங்க எப்ப வேணா வரலாம். தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் ராஜ். குட் மார்னிங். என்னப்பா அது அபூர்வமா இருக்கு, நீ கூட லேட்டா வர்ற? ஒண்ணு இல்ல சேகர், நேத்து நைட் ஒரு பிக்சருக்கு போயிருந்தேன். எங்கிட்ட ஒரு வாட்ச் சொன்னியா, நான் கூட வந்திருப்பேன்ல.
நீர்னால ரொம்ப செல்ஃபிஷ் ராஜ். இல்ல சார், திடீர்னு நினைச்சிட்டேன் போயிட்டு வந்துட்டேன். அது இருக்கட்டும், ஜெர்மனில இருந்து வர அந்த கன்சைன்மெண்ட் விஷயமா நான் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ அம் அட்டெண்டிங் ஓன்லி டு தட். சேகர், அதுவோ பெரிய விவகாரம். நானும் புதுசு, நீயும் புதுசு. அதனால மிஸ்டர் ராமலிங்கமே இதை கவனிக்கட்டுமே. இப்ப கூட இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். சேகர், நீ கூட எப்பவுமே எந்த காரியத்தை செய்யறதானாலும் சரி அவர் அட்வைஸை கேட்டு கரெக்டா இருக்கும். அப்படியே செய்யற ராஜ். இட்ஸ் அ பேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ பெர்ஃபெக்ட். இருக்கெடுத்தாலும் ராமலிங்கம், ராமலிங்கம், ராமலிங்கம். கிழவனுக்கே இங்க மதிப்பு அதிகமாகுது.